நீ கொல்ல நினைத்தவன், நீ அழிக்க நினைத்தவள், இவன் தானே, இவனை தானே அழிக்க நினைச்சேன், இவளை தானே கொல்ல நினைச்சேன், பார் நான் வாழ்வாங்கு வாழ வைக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்களை அவர் கூப்பிட்டு வந்திருக்கிறார். இயேசுவே என் ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது என்ன நடந்திருக்குது? இருள் உங்க வாழ்க்கை விட்டு விலகுகிறது, ஒளி உங்க வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கிறது. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தாங்க, பிசாசுக்கெல்லாம் பிள்ளைகள் கிடையாது. அவனுக்கு கல்யாணமா எடுக்க அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? புது வெளிப்பாடா இருக்கு அப்படிங்கிறீங்களா? உங்களை இழுத்து கொண்ட தேவன் உங்க மூலமாக பெரிய கூட்டத்தை, உங்க குடும்பத்தை, உங்க சந்ததிய, ஒரு பெரிய ஊரே அவர் இழுத்து கொள்கிற வேலையை அவர் செய்து முடிப்பார். ஆமே. கண்டிப்பா ஒருத்தன் இருக்கான், பொல்லாங்க ஒருத்தன் இருக்கிறான், கேடு செய்யற ஒருத்தன் இருக்கான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் இந்த உலகத்துல உள்ள கெட்டது நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்களோ தேவனால் உண்டாயிருக்கிறபடினால் அவன் உங்களை தொடான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மக்கள் சுகம் அடைவார்கள், அங்கு மக்கள் வாழ்வடைவார்கள். அதிகாரமும் இருக்கு, வல்லமையும் இருக்கிறது. ஆமென். நீங்க போனா அவன் போணும், கிளம்புனா கிளம்பணும். ஆமென். மக்களை ருசிக்க வைக்கிறது தான் நோக்கமே தவிர சொல்லுகிறியா சொல்லுகிறியாங்கிறதுல நோக்கம் இல்லை. அதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஆத்மாதாயம் செய்ய சொன்னாதான் சபை வளரும். இல்ல இல்ல, ஆண்டவரை ஜனங்களை ருசிக்க வச்சாலே சபை வளரும். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வேற, பொட்டு வச்சவங்களும் சுகம் வச்சுட்டாரோ. ஆமாயா, அவங்க தான் முதல்ல குணமாவாங்க. உனக்கு தான் சுகத்தை பெறதுல 1000 டவுட்டு, அவங்களுக்கு நோ டவுட்டு. இயேசு ஆக்குவாருன்னு நம்புறாங்க, அவங்க ஆயிடுவாங்க. நல்லா தட்டுங்க, தப்பு கிடையாது. அம்மாச்சி, மீனாச்சி, பேராச்சி எல்லாத்துக்கும் பண்ணுவாரா? எல்லாரும் மேலேயும் அவர் ஆட்சி வரும். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். அதை மனிதன் அறியாமல் பிசாசுக்கும் பாவத்துக்கும் சாபத்திலையும் போய் அவன் சிக்கி கொண்டான். அவனை விடுவிக்க தேவாதி தேவனே இந்த பூமிக்கு மனுஷ ரூபம் கொண்டு அவர் இறங்கி வந்தார் என்பதுதான் சுவிசேஷமா இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். கடந்த சில வாரங்களாகவே சுகம், விடுதலை இந்த மாதிரி விஷயங்களையே நாம் பேசிட்டு வர்றோம். ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். போன வாரம் கூட எப்படி பிசாசின் மேலே நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுறோம், பேசணும் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் உள்ளே வரும்பொழுது ஒன்று புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். ஒரு எதிரி கண்டிப்பாக இருக்கிறான். ஆனால் எடுத்த உடனே எதிரியை பற்றியே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இயேசுவை பற்றி படிக்கணும், அவருக்குள்ளே நீங்கள் யாருங்கிறத படிக்கணும். அதோடு சேர்த்து ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவன் உலகத்தில் கொஞ்சம் பேர்கிட்ட பூச்சாண்டி காட்டலாம், ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு முன்னாடி அவன் தோற்று தான் போக வேண்டும். ஆமென். அதனால தான் பாருங்கள், வேதமாகமும் சொல்ல வந்ததெல்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது பிசாசுகை துரத்துகிற ஒரு ஊழியத்தை அவர் செய்தார். அதாவது அவனுடைய கிரியைகளை எல்லாம் இவர் என்ன பண்ணாராம், அழித்தார் அப்படின்னு வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனம் பாருங்கள்.
பின்பகுதியிலிருந்து வாசிக்கிற 3:8 பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எல்லாம் சொல்லுங்க, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ பிசாசு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அவனும் பெரிய ஆள் கிடையாது. அவன் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். நிறைய கிறிஸ்தவங்களும் அதை என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பயம். சில பேர் சர்ச்சுக்கே வர்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பிரதர், சர்ச்சுக்கு வரலன்னா அவன் வீட்டுக்கு வந்துடுவான். நாம சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ்டர் தான் வீட்டுக்கு வந்து என்னன்னு கேட்கணும். ஆனால் சில பேருக்கு சர்ச்சுக்கு வர்றது, ஒழுங்காக ஜபம்லாம் பண்ணுறதுக்கு எது காரணம் நினைக்கிறீங்க? பிசாசு. அந்த சாசு தான் எல்லாத்துக்கும் காரணம். கடவுள் பேரில் இருக்கிற விருப்பத்தில் கடவுளை தேடுறதை விட பிசாசு மேலே இருக்கிற பயத்தில் தேடுறவங்க தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அமைதியாக இருக்கிறீங்க, புரிஞ்ச பிரதர்? நல்லா புரியுது பிரதர். அவன் வந்துடக்கூடாத, நல்ல ஜபம் பண்ணும். குடும்ப ஜபம் எதுக்கு? குடும்ப ஜபம் பண்ணலன்னா அவன் வந்துடுவோம்ல. கத்தரை தேடணும், கத்தரை பார்க்கணுங்கிறத விட இப்போ மெயின் சப்ஜெக்ட் யாராகிடுது? பிசாசு மாதிரி ஆகிடுது. அந்தளவுக்கு யோசித்துறாதீங்க. அதே நேரத்தில் நமக்கு ஒரு எதிரியே இல்லை அப்படின்னு வேதம் ஒன்றும் என்ன பண்ணலை, சொல்லவே இல்லை. இயேசு சொன்னார், இயேசுவை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய கிரியைகளை அவர் அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டாராம். ஆமாம், அவனுடைய கிரியைகள்லாம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வியாதி, மக்களை வந்து கட்டி வச்சிருக்கிறது, வாழ்க்கையை வந்து வாழ விடாமல் பண்ணுறது. சில கேட்குறாங்க, நான் என்ன பாவங்க செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பாவம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம தாத்தா ஆதாம் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. அதனால் எல்லாமே இந்த மனு வர்க்கத்துக்குள்ளே என்ன பண்ணுது, வந்து வேலை செய்யுது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மளை ஒரு புது சிருஷ்டிக்குள்ளாக, புதிய ராஜ்யத்துக்குள்ளாக, புதிய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை அழைக்கிறார். அதுதான் நற்செய்தி. எல்லாம் சொல்லுங்கள், நற்செய்தி. நற்செய்தி என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த சுவிசேஷத்தை நம்புகிற, விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த பூமியிலேயே பிசாசின் மேலேயும் பாவத்தின் விளைவாக வந்த பாதிப்புகளையும் ஒரு மீட்பை கொடுத்து, அதன் பேரிலே ஒரு ஆதிக்கத்தை, ஒரு வல்லமையை கொடுத்து, இந்த பூமியிலேயே நீ அழிக்க நினைச்சப்பார் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு காட்டுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். நீ கொல்ல நினைத்தவன், நீ அழிக்க நினைத்தவன் இவன் தானே, இவனை தானே அழிக்க நினைச்சேன், இவளை தானே கொல்ல நினைச்சேன், பார் நான் வாழ்வாங்கு வாழ வைக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்களை அவர் கூப்பிட்டு வந்திருக்கிறார். ஆமென். அதனால தான் பாருங்கள், நீங்கள் என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கரெக்டாக என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஒரு இருளின் ராஜ்யத்து நின்று நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இயேசுவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது என்ன நடக்குது? உங்கள் வாயை திறந்து ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசுவே என் ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது என்ன நடந்திருக்குது? இருள் உங்கள் வாழ்க்கை விட்டு விலகுகிறது, ஒளி உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கிறது. அதனால தான் நீங்கள் ஒளியின் மக்களாக இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் ஒளி இருக்கிறது. தேவரீரன் விளக்கை ஏற்றி நீர் என்று தாவீது சொல்லுகிறான். அதுபோல விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? இப்போ வந்து சேர்ந்திருக்கிறீங்க. இப்போ வேதவசனம் கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிற உங்களை குறித்து இப்படி தான் சொல்லுது பாருங்கள். உலகத்தின் நிலை வேற, உங்கள் நிலை வேற, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள். அதே 1 யோவானில் 5:19 பாருங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாரால் உண்டாயிருக்கிறீங்களா? உண்டாயிருக்கிறீங்க. உலகம் முழுவதும் எதுக்குள்ளே கிடக்குதான் பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம ஒன்று கிறிஸ்தவங்க ஒன்று இதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நீங்கள்லாம் பிசாசின் பிள்ளைகள் அப்படின்றவங்க. அவன் தான் கல்லை தூக்கி அடிக்கான், ஏய் என்னை பார்த்தா பிசாசு சொல்லுது அப்படின்ட்டு. சும்மா பிசாசு பிள்ளைலாம் கிடையாது, அவங்களும் கடவுளுடைய பிள்ளை தான். உங்களுக்கு அந்த அறிவு கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு அந்த அறிவு கிடைக்கலன்னா வித்தியாசம். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தாங்க, பிசாசுக்கெல்லாம் பிள்ளைகள் கிடையாது. அவனுக்கு கல்யாணமே எடுக்க, அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? இது புது வெளிப்பாடாக இருக்கு அப்படிங்கிறீங்களா? அவனுக்கெல்லாம் பிள்ளைங்க கிடையாது, அவனாலெல்லாம் பெக்கவே முடியாது. அவன் ஆண்மையற்றவன், என் தேவன் மட்டும்தான் பெற்றெடுக்கிற வேலையை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவன் வந்து இந்த பிள்ளை பிடிக்கிறவன், யார் வீட்டு பிள்ளையாவது முட்டாய்கிட்ட காமிச்சு சாக்கு முட்டையில் போட்டு கடத்திட்டு போயிருவாங்களே, அந்த மாதிரி புள்ளை பிடிக்கிற வேலையை பண்ணுறவன் அவன். அவனுக்கு வந்து பிள்ளைலாம் அவன் கிடையாது.
அப்போ உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாரை பார்க்கும் பொழுதும் அவங்க பிசாசின் பிள்ளைகளை பார்க்கக்கூடாது. அவங்க யார்? அவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆமென். இல்லை பொட்டு வச்சுருக்காங்களா பிரதர்? பொட்டு வச்சுருந்தாண்ணே, அவங்களும் கடவுளுடைய பிள்ளைங்க தான். ஆமென். நம்ம கிறிஸ்தவங்க பாருங்கள், இந்த பொட்டு ஜடை இந்த ட்ரெஸ் இதை தாண்டி ஒரு மனிதம் அப்படிங்கிறதே வரமாட்டேங்க. ஒரு மனுஷனை மனுஷனாக பாருங்கள். ஹலோ, மனுஷனா எப்படி பாருங்க? மனுஷனா பாருங்க. சும்மா வந்து ஒரு மதவாதி மாதிரி பார்க்காதீங்க. ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு நாங்கள் வெந்தய கோஸ்தே, நீங்கள் வந்து எது இப்படிலாம் பார்க்காதீங்க. மனுஷனா மனுஷனா பாருங்க. வேத வசனம் சொல்லுது, தேவன் இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். காட் சோ லவ் த சர்ச், அப்படி போடல. காட் சோ லவ் த வேர்ல்ட், தேவன் சபையை நேசிக்கிறார், நேசித்தார் அப்படி சொல்லல அந்த வசனம். அந்த வசனத்தில் எப்படி போட்டுக்குன்னா, காட் சோ லவ் த வேர்ல்ட், எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை நேசிக்கிறார். அப்போ நீங்கள் கூட உலகத்தில் ஒரு நேரத்தில் இருந்தீங்க, அப்போ அவர் உங்களை நேசித்தார். அவர் அன்பு தான் இன்னைக்கு உங்களை சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குது. ஆமென். அப்போ இயேசு சொன்ன மாதிரி, இந்த மந்தலி இல்லாத வேற இன்னும் ஆடுகள் எனக்கு உண்டு, அதுவும் என்ன பண்ணும், வரணும்னு சொன்னார். உங்களை கொண்டு வந்த தேவன் உங்க மூலமா அவர்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்க குடும்பமும் தேவனை ஆராதிக்கும். உங்கள் பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பார்கள். உங்கள் தாய் தகப்பன்மார்கள் தேவனை ஆராதிப்பார்கள். உங்கள் இனவன ஜந்துக்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கும் வெளிச்சம் பரவும், உங்க மூலமா பரம்ப வப்ப. ஆமென். உன்னத பாட்டில் போட்டிருக்கு பாருங்க, என்னை இழுத்து கொள்ளும் நாங்கள் ஓடி வருவோம். முதல்ல சிங்கிளாக தான் சொல்லுது, என்னை இழுத்து கொள்ளும். ஆனால் அடுத்த லைன் எப்படி இருக்குது? ஓடி வர்றது யாரு? நான் இல்லை, நாங்கள். உங்களை இழுத்து கொண்ட தேவன் உங்கள் மூலமாக பெரிய கூட்டத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியை, ஒரு பெரிய ஊரே அவர் இழுத்து கொள்ளுகிற வேலையை அவர் செய்து முடிப்பார். ஆமென். அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கணும், என்ன நடந்திருக்குதுங்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன், தொடர்ந்து எப்படி பயணிக்கணுங்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவங்க பிசாசின் பிள்ளைகள்னு யோசிச்சிடக்கூடாது. அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே, அவனுடைய டாமினேஷனுக்கு கீழே, அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே அவங்க என்ன பண்ணுறாங்க, சிக்கி கிடக்கிறாங்க. ஆனால் என்னைக்கு நீங்கள் இயேசுதான் ஆண்டவர்னு சொன்னீங்களோ, அன்னைக்கு உங்கள் மேலே அவன் போட்டிருந்த அந்த செயின், உங்கள் மேலே அவன் போட்டிருந்த அந்த கட்டு, அன்னைக்கே அது அவிழ்க்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தான் இப்போ வேதவசனம் சொல்லுது, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நான் மீட்கப்பட்டவன். நல்லா சொல்லுங்கள், நான் மீட்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்கள், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், நோயிலிருந்தும், தரித்திரத்திலிருந்தும், பிசாசின் வல்லமையிலிருந்தும் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணங்களின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவள், மீட்கப்பட்டவன். ஆமென். சரி, இப்போ உங்களுடைய நிலையை குறித்து வேதம் என்ன பேசுகிறது? 18வது வசனம் பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். எல்லாம் சொல்லுங்க, பொல்லாங்கன் அவனை தொடான். ஆமென். வந்துருவானோ பிசாசு, ஏறிடுவானோ, இப்படியே யோசிச்சுட்டு கூடாது, சொல்லணும், அவன் தொடான். அல்லேலூயா. என்ன தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை, என் வருமானத்தை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை, என் வேலையை, என் பிசினஸை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை, என் பிள்ளைகளை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆமே. எல்லாம் சொல்லுங்க, பொல்லாங்கன்னு தொடான். பாருங்க, அப்போ ஒரு தைரியமுள்ள வாழ்க்கை வாழணும், பயந்துட்டே வாழக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது, பிரதர் யாரோ எலுமிச்சம்பழத்தை போட்டாங்க பிரதர் அப்படிங்காங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டா போதும், ஒரு 6-7 மாதம் அதே ஓடுது. பேர்லையும் ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். கண்டிப்பாக ஒருத்தன் இருக்கான், பொல்லாங்க ஒருத்தன் இருக்கிறான், கேடு செய்கிற ஒருத்தன் இருக்கான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தானே இந்த உலகத்தில் இவ்வளோ கெட்டது நடந்துட்டுருக்கு. ஆனால் நீங்களோ தேவனால் உண்டாயிருக்கிறபடினால் அவன் உங்களை தொடான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹாலேலூயா.
ஹல்லேலூயா. அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸோ அவனுடைய ஆதிக்கங்களோ உங்க வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா பயந்துட்டே இருக்கக்கூடாது. பைபிள் படிக்கலாம்னா பிசாசு வந்துடுவானு பைபிள் படிக்காதீங்க. பைபிள் படிக்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு படிங்க. இப்போ நம்முடைய மோட்டிவேட் பண்ணுறதே நம்மளை யாராக தான் இருக்குது, பிசாசாக தான் இருக்குது. அவங்க வேறு வந்துடக்கூடாது. எடு செத்த பைபிளையாவது எடு, கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவோம், எதையாவது படிப்போம். அப்படின்னே ஆகிடுது பாருங்கள். அப்படி கிடையாது, நான் தேவனுக்குள்ளே இருக்கிறேன், அவன் என்னை தொடான். அலையிலூயா. அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்குள்ளாக அவர் கொண்டு வந்தார். சிம்பிளாக சொல்லணும்னா ஹெவன் ஆன் ஏர்த். எப்படி கொண்டு வந்தார்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வியாதி உள்ளவங்களாம் சுகப்படுத்துறாரு, அடுத்தது பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை அவர் விடுவிக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 வசனம் வாசித்தீங்கன்னா, இயேசு செய்த ரெண்டு முக்கியமான காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் 10:38 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 10:38, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணினார். நல்லா சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இயேசு பாருங்க, ஒரு மனிதராக இருக்கிறார். 100%, அவர் யாரு, ஒரு மனிதன். அவர் தேவகுமாரன் தான், நித்தியமான குமாரன் தான். ஆனால் நித்தியமான குமாரன் இப்போ யாராக வந்திருக்கிறாரு, மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். அப்படி மனுஷகுமாரனாக வந்திருக்கிற அவருக்கு, அவர் ஊர் நாசரேத் தான், அதனால தான் போட்டிருக்குது. நம்ம நசரனாகிய இயேசுவைன்னா வேற என்னலாமோ நினச்சிடறோம், அது ஒன்றும் இல்லை. நாசரேத் ஊருக்காரராகிய இயேசுவை, எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். நாசரேத் ஊருக்காரராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதனால தான் பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம ஜெயமாக வாழணும்னா, கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகளோட வாழணும்னா, விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்குமே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் வல்லமையும் அவசியமாக இருக்கிறது. ஆமேன். அதனால தான் அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு மக்களை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கிறார். பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அனுபவம் ஒரு பெந்தேகோஸ்தேங்கிற ஒரு சபைக்கு சொந்தமான அனுபவம் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தம்முடைய ஆவியை அவர் கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்ட்டார். மாம்சம் இருக்கா, நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் மேலே ஆவியை கண்டிப்பாக ஊற்றுவார். உங்கள் குமாரர்களும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமென். அப்போ சொல்லிட்டார், எல்லார் மேலேயும் நான் ஊற்றுவேன்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் அது சொந்தம். எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக இருக்கு. ஆமென். நமக்கு வந்து அதை சொந்தமாக்குறதுக்குள்ள பெரிய படாத பாடு பாருங்க. ஆமாம், நான்லாம் வந்து சிஎஸ்சி சர்ச்சி அங்கேருந்து போகிறேன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து அதெல்லாம் ஈஸி இல்லை தம்பி அப்படின்ட்டாங்க. ஆமாம், அதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் பார்த்தா அதெல்லாம் கஷ்டமே இல்லை, நம்மளை நிரப்புறதில் அவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். ஆமேன். அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார், அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அவருடைய ஆவியினால் நம்மளை அவர் தொட அவர் நிரப்ப அவர் விரும்புகிறார். அது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். இது பெற்றுக்கொள்வதற்காக என்ன உரிமைகள் நமக்கு இருக்கிறது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது சொந்தமாக இருக்குதுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இயேசுவை அவர் நிரப்பினாராம். நிரப்பினுடைய காரியம் என்னன்னு பாருங்கள், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணார், அபிஷேகம் பண்ணினார். இப்போ கவனிங்க, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய். எல்லாம் சொல்லுங்கள், நன்மை செய்கிறவராய். சும்மா ஆவியானவர் வர்றது சும்மா இல்லை பாருங்கள். ஆவியானவர் உங்கள் மேலே வந்து உங்களை அபிஷேகத்தால் நிரம்பிப்பீங்கன்னா 4 பேருக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க. உங்கள் மூலமாக நல்ல காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அந்நிய பாஷை பேசுறது நல்லது. அந்நிய பாஷை பேசுகிற ஆளாக தான் நீங்கள் அறியப்பட்டிருக்க மாட்டீங்க. இவர் வந்தாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க, இவர் வந்தாருங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுங்கன்னு உங்களை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. நன்மை செய்கிறவராயும் என்ன போட்டிருக்குது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ அவனுடைய வல்லமையில் அகப்பட்ட அப்படின்னா என்னன்னா, அவனுடைய பிடியில் சிலர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே அநேகர் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, அப்படி சிக்கி கொண்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிற ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கு நான் வந்தேன் அப்படிங்கிற. அதான் போன வாரமே சொன்னேன், சில பேரை தேவன் சுகமாக்குகிற ஊழியத்திலையும் விடுதலையின் ஊழியங்கள்லையும் எடுத்து தேவன் பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய சபையில் நிறைய ஜோன் புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்குது. சிலர் ப்ராஸ்பெரிட்டியை பற்றி பேசுகிறவங்களாக எழும்புறாங்க, சிலர் ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்கில் எழும்புறாங்க. ஜவஹர்லாம் சாமனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸில் தேவன் அவங்கள பயன்படுத்துகிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இது யாரோ ஊழியக்காரங்களுக்கு நினச்சிக்கூடாது, இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் அங்கே ஒதுங்கி நிற்கக்கூடாது. சபைக்குன்னு வர்றீங்கன்னா சபையில் என்ன நடக்குன்னு புரிஞ்சு நீங்களும் அதில் என்ன பண்ணணும், இணையணும். கடவுள் எனக்கு என்ன ஊழியத்தை வச்சுருக்கிறாரு, கடவுள் எனக்கு என்ன தாளந்துகளை கொடுத்துருக்காரு, அதை நான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லணும். தேவன் உங்களையும் கொண்டு பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். சரி, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட, அப்போ சில பேர் அவனுடைய பிடியில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதிலிருந்து விடுவிக்கிற ஒரு ஊழியத்தை இயேசு செய்தார். இன்றைக்கு சபை அதை செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சபை தான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. அவர் இந்த சரீரத்தில் இருந்தபோது எதை செய்தாதோ அதை செய்வதற்குத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அதில் அவயமாக இருக்கிறோம். ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை அது செய்ய முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் அவயமாக இருக்கிறேன். பாருங்கள், இயேசு பாடியில் நீங்கள் வந்து ஒரு அவயமாக. சிலர் கண்ணாக இருக்கிறீங்க, நீங்கள் இயேசுவின் கண்ணாக இருக்கிறீங்க. சிலர் இயேசுவின் காலாக இருக்கிறீங்க, சிலர் இயேசுவின் கையாக இருக்கிறீங்க, சிலர் இயேசுவின் இதயமாக இருக்கிறீங்க, இயேசுவின் விரலாக சில பேர் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் மூலமாக அவருடைய செயல்கள் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், என் மூலம் நடக்கும். இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏசாயா 61 நீங்கள் சொல்ல முடியும். சொல்லுங்கள் பார்க்கலாம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். இதை சொல்லும் போதே அந்த அபிஷேகம் உங்களை சுற்றிலும் நுகங்களில் இருக்கிறவங்க இருப்பாங்கன்னா அது அவர்களை முறிக்கும். சிலர்லாம் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவாங்க, சிலர் சுகம் அடைவார்கள், சிலர் விடுவிக்கப்படுவார்கள், சிலர் குணமாக்கப்படுவார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் மூலமாக நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஆமென். உங்க ஏரியாவுக்கு நீங்க தாங்க. ஆமென். உங்க ஏரியாவுக்கு நீங்க தான். உங்க ஏரியால இருக்கிற எல்லா பிசாசையும் துரத்துறதுக்கு உங்களை வச்சிருக்கிறாரு, எல்லா நோயையும் குணமாக்க உங்களை வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆமா, எங்கள் ஏரியாவுக்கு பாஸ்டர் வந்துடுங்கன்னு சொல்லிட்டாதீங்க, உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் தான் பாஸ்டர். ஆமாம், உங்கள் மூலமாக தான் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஆமாம். ஓ, ஒருத்தர் போய் இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படி? ஒவ்வொருத்தரை கொண்டும் தேவன் செய்கிறார். ஆமென். அப்போ விடுவிக்கிறவராக குணமாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வியாதியிலிருந்து சுகமும் இந்த பிசாசின் பிடியிலிருந்து மக்கள் விடுவிக்கப்படுகிறதையும் பார்க்கும்போது ஒன்று நல்லா தெரியுமா, தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்திருக்கிறது அப்படின்னு. தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணிருக்குது, வந்திருக்குங்கிறது அதை பார்க்கும் போதே தெரியுமா. அப்போ தேவனுடைய ராஜ்யம்னாலே என்ன, தேவனுடைய ராஜ்யம் ஒரு இடத்துக்கு வந்திருக்குங்கிறத எப்படி சொல்ல முடியும்னா, அங்கு மக்கள் சுகம் அடைவார்கள், அங்கு மக்கள் வாழ்வடைவார்கள், அங்கு வெகு நாட்களாக நோயின் பிடியில பிசாசின் பிடியில கட்டப்பட்டு அப்படியே அழிவுக்கு நேராய் போகிறவர்கள் ஜீவனுக்கு நேராக திரும்ப ஆரம்பிப்பார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் சுகமாக்கப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள், அங்கு வாழ்வு உண்டாக ஆரம்பிக்கும். அங்குதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல கடவுளுடைய அரசு இறங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, கத்தர் பாருங்க, அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே அவர் இப்படி அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாருன்னா, நோயின் மேல உனக்கு அதிகாரம் இருக்கு, பேயின் மேல உனக்கு அதிகாரம் இருக்கு. ஆமென். ஸ்டார்டிங்கே அங்கே தானே, அதிகாரத்துல தான் ஸ்டார்டே பண்றாரு. சில சொல்லுவாங்க, என்ன அதிகாரம் உனக்கு அப்படிமா. யோவான் சுவிசேஷம் 1 பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்டிங்கே அதுதான், கிங்டம்குள்ள நீங்க வந்த உடனே உங்களுக்கு என்ன கொடுத்துட்றாங்க, ஒரு உரிமையும் ஒரு அதிகாரமும் உங்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அங்கே என்ன வாசிக்கிறீங்க, யோவான் சுவிசேஷம் 1 அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்தாராம். எல்லாம் சொல்லுங்க, அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, நான் பிள்ளைங்கிறதுனால எனக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அதிகாரம். ஆமென்.
எத்தனை வசனம்? 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் இரட்சகருங்கிறத நீங்க விசுவாசிக்கீங்கன்னா, வேத வசனம் சொல்லுது, அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் யாரா? கடவுளுடைய பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை. இப்ப அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, அதிகாரம். போன வாரம் சொன்ன இல்லையா, அதிகாரம்ங்கிறது வேற, வித்தியாசம் புரிஞ்சா? பிசாசுக்கு வல்லமும் இருக்கு, உங்களுக்கு அதிகாரமும் இருக்கு, வல்லமையும் இருக்கிறது. ஆமென். நீங்க போனா அவன் போகணும், கிளம்புனா கிளம்பணும். ஆமென். பயப்படக்கூடாது. ஒரு கிறிஸ்தவம் அப்படியே போயிடுச்சு, பில்லி சூனியம் ஏவல் சேவல்னே ஓடிட்டாங்க. இவங்க கிறிஸ்தவ ஜீவியமே இதிலே போயிடுச்சு, பில்லி சில்லின்ட்டே முடிச்சிட்டாங்க. இனி அப்படி போகக்கூடாது. இப்போ ஒரு கூட்டம் வந்திருக்கு, அவர்கள் சாவின் எதிரிகள், பிசாசுக்கு எதிரிகள், நோயின் எதிரிகள். அவங்க வந்தாலே நோய் போகும், அவங்க வந்தாலே பேய் போகும், அவங்க வந்தாலே தரித்திரம் போகும், அவங்க வந்தாலே மரித்தோர் எழும்புவார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், மூடவர்கள் நடப்பார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்பதை நிரூபித்து காட்டுகிற ஒரு சந்ததியை தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த உலகம் பாருங்க, வியாதிக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்குது, வியாதியோடு ஒத்து போகிற மனநிலையோடு இந்த உலகம் ஆயிடுச்சு. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா எத்தனை வயசு? அது 40. 40னா பரவாயில்ல, அப்படி எப்படி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. 40னா ஓகேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 40 இருந்தாலும் நாட் ஓகே. இவங்க 40 என்ன சொல்லிடுறாங்க, அப்பா 40னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கன்விக்ஷனை பிசாஸ் என்ன பண்ணுறான், உருவாக்குறான். விடுறதா இல்லை, நம்ம சாவையை மிதிக்கணும்னு நினைக்கிறோம், சாவையை மிதிக்கணும்னு நினைக்கிறோம். அவர் ஜெயித்தது போல நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க, ஒவ்வொரு முறையும் எதிர்த்து நில்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவனுடைய கிரியைகளுக்கு, அவனுடைய வல்லமைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் இருக்கு. நல்ல கையை வசதி சொல்லுங்க பார்க்கல, எனக்கு அதிகாரம், என் கையில் அதிகாரம் இருக்கு. ஆமென். ஆமா, அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. உங்க ஏரியாவில் யாருக்காவது பிரச்சனைனா நீங்க தான் டீல் பண்ணணும். ஆமென். அவர் வீட்டுக்கு போங்க, அவர் பேயெல்லாம் ஓட்டுவார், அவர்கிட்ட கூட்டு போங்க, நோயெல்லாம் சுகமாக்குவார். ஆமென். அப்படி அறியப்படணும். ஆமா, சில சொல்றீங்க, எங்க வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேய் இருக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா உங்களால் வீட்டில் துரத்துங்க. ஆமென். வீட்டில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அன்றைக்கெலாம் பாருங்கள், கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் ஜோம் பண்ணுறாங்க, அன்றைக்கி ஜீவா போய் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க கையை வச்சு. எல்லோரும் பயப்பட்டுருக்காங்க, ஏன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ கையை வச்சுட்டேன்னா அப்படி உனக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுவேன். இப்போ ஏற்கனவே யோசிக்கிறாங்க, ஏற்கனவே பிரச்சனை ரொம்ப இருக்குது பிரதர், நம்ம வேற கையை கீயை வச்சு, அது வெளியே ஏதாவது உள்ளே வந்து எதுக்கு வம்பு, நீங்களே வந்துருக்கலேன் எப்படி, இப்படியே பழகிருக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது, போய் கையை வைக்கிறாங்க. ஹல்லேலூயா, கையை வைக்கிறாங்க, சுகம் ஆவாங்கன்னு கையை வைக்கிறாங்க. அதுதான் சொல்லியிருக்கிறார், கையை வை, நான் சுகமாக்குவேன் இருக்கிறார். ஆமென். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஒரு காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இனி ஊழியக்காரர் சுகமாகினாரு, வரம்பெற்றவர் சுகமாகினாருங்கிறதெல்லாம் கேள்விப்பட மாட்டீங்க. இனி ஒவ்வொரு விசுவாசியும் சுகப்படுத்துகிறதை நீங்கள் கேள்விப்படுவீங்க, ஒவ்வொருவரும் பிசாசை துரத்துகிறதை கேள்விப்படுவீங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வந்து அந்த அதிகாரத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா. உங்க மூலமா அது நடக்கும் பாருங்க. அதனால பாருங்க, இது சும்மா கிடையாது. It's not just religion, it is authority. It is authority. எல்லாம் சொல்லுங்க, அதிகாரம். ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். முதல்ல நீங்களே ஒன்றுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்தீங்க, உங்களை இவர் விடுவித்து இப்போ உங்களை அப்பாயின்ட் பண்ணுறாரு, உங்கள் மேலே ஒரு அதிகாரத்தை வைக்கிறார். இப்போ நீ கையை வை, இப்போ நீ பேசு, நீ சொல்ல, நீ எதை கட்டுறே அது கட்டப்படும், எதை கட்ட அவிழ்க்கிறே அது கட்ட அவிழ்க்கப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகத்தை தேவன் உங்கள் தலை மேலே ஊற்றுறாரு, உங்கள் வாழ்க்கைக்குள்ள அவர் ஊற்றுகிறார். உங்கள் மூலமாக அது நடக்கும், உங்கள் மூலமாக அது பாய்ந்து செல்லும். ஆமென். ஹல்லேலூயா.
அப்ப பாருங்க இந்த இது இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளங்களா இருக்குது பாருங்க. இயேசு வந்து அவ்வளோ எதிர்த்தார் வியாதியை. நம்ம வியாதியோட காம்ப்ரமைஸ் பண்ற பிரசங்கங்கள் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் சிலர்லாம் என்ன கேட்குறாங்கன்னா ரொம்ப கொடூரம் அதெல்லாம், கடவுளே உனக்கு அனுப்பியிருக்காரு அப்படிங்காங்க. கடவுளே என்ன அனுப்பியிருக்கிறாரா? தேவன் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்களுக்கு இந்த கேன்சர் கட்டியை கொடுக்குறார். கடவுள் ரொம்ப அன்பாக இருந்தா கட்டி கிட்டிலாம் கொடுப்பார் தம்பி அப்படின்ட்டாங்க. ஏய், எந்த கடவுளை பற்றி சொல்கிறீங்க நீங்கள்? எனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டா அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாகிறேன். இந்த கடவுளை எப்படி பேச பிரசங்கம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி பண்ணிட்டு பேசிட்டாங்க, கடவுளே கட்டி கிட்டிலாம் உனக்கு கொடுப்பாரு, ஏன்னா கடவுள் உன் மேலே ரொம்ப அன்பாகி விட்டார். இவங்களும் பாருங்கள் அன்பு பரிசு மாதிரி வளர்த்துக்கிட்டே இருக்காங்க, அதை தடவி தடவி கொடுக்காங்க கட்டியை. தேவன் கொடுத்த அன்பு பரிசு அப்படின்ட்டு விசாசு உள்ள போந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கான். இவைகள் வந்து கட்டிய தடவுறாங்களாம். இல்லை, கடவுள் வந்து நீங்கள் வந்து வியாதி இல்லாமல் நல்ல ஆளாக நரகத்துக்கு போகிறத விட வியாதியோடு எங்கே போகிறது பெட்டுறான், பரலோகத்துக்கு போகிறது பெட்டர் அப்படின்ட்டாங்க. அதாவது பரலோகத்துக்கு உங்களை தயாரப்படுத்துறதுக்காக கடவுள் ஏதோ அனுப்பியிருக்கிறாராம். இப்போ இயேசுவெல்லாம் அனுப்புனார், இப்போ புதுசாக ஏதோ அனுப்பியிருக்கிறாரோ? இயேசு தான் சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்போ சுவிசேஷமே மாறிடுச்சு, வியாதி இல்லாமல் நீங்கள் தேவன்கிட்ட வர முடியாது, ஏன்னா அது வியாதி தான் உங்களை என்ன ஆக்கும், நல்லாக்குன்னே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் பாருங்கள் மதத்துக்கு பாருங்கள் இதை எதிர்க்க மேற்கொள்ள வலிமை இல்லை. அதனால் இது என்ன பண்ணுது, தம் பிரசங்கத்தையே மாற்றிடுது. கடவுளே கொடுத்தாரு, கடவுளே பாருங்கள். நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நிறைய நேரம் நான் அனுபவத்தையே சொல்கிறதே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தரித்திரம் பற்றாக்குறை இருக்கும்போதே நான் செழிப்பை தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என் பாக்கெட்டில் காசே இருக்காது, அப்போ கூட சொல்லுவேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையதாக இருக்கிறது, கர்த்தர் என்னை செழிக்க வைப்பார் அப்படின்ட்டு. அது மாதிரி நாம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோங்கிறத வச்சு பிரசங்கம் பண்ணக்கூடாது, வார்த்தையை அப்படியே பேசணும். அது எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். ஆமேன். அது எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். ஆமேன். ஆமாம், போன வரலாம் கொஞ்சம் இருமல் இருந்தது, இருமல் இருந்தாலும் சுகத்தை தான் பேசணும். கத்தர் குணமாக்குவார். ஆமா, மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இல்லை எனக்கே இருமல் வரும்னா உங்களுக்கு என்னன்னாலும் வரலாம், இப்படி பேசிட்டாங்க. மக்களும் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஊழியக்கார், அவருக்கே வந்து நெஞ்சு வழியெலாம் வந்துதாமே, நமக்கு என்னென்ன வழியெலாம் வருமோ, இப்படி போயிட்டாங்க பாருங்க. தப்பு பாருங்க, பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், ஆனால் சத்தியத்தை அறியாமல் இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய பிள்ளை ராஜ்யத்தில் சின்னாலாக இருந்தாலும் சத்தியத்தை குறித்த அறிவை நீங்கள் அடைய முடியும். ஆமென். தேவன் ஒருபோதும் வியாதியை உங்களுக்கு வைக்கலை, உங்களுக்காக சுகத்தை அவர் வைத்திருக்கிறார். அடிமைத்தனங்களை வைக்கல, உங்களுக்காக விடுதலை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்கள். இயேசு பாருங்கள் இந்த பூமியில் இருந்த பொழுது அதை செயல்படுத்தி காண்பித்தார். எப்போவுமே இயேசு செய்த காரியங்கள், மத்தேயு சுவிசேஷம் 12:15 பாருங்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கி. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், இயேசு எல்லோரையும் சொஸ்தமாக்குறார். எல்லாம் சொல்லுங்க, ஒரு சிலரை அல்ல, எல்லோரையும். அப்போ இங்கே யாராக வேணாலும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். சுகத்தை சுகம் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து நீ என் மதத்தில் சேர்றியா, நீ ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிறியா, உனக்கு சுகத்தை தரேன், இப்படிலாம் கடவுள் பேச மாட்டார். இது வந்து பாஸ்டர் பேசுவாங்க, ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் வந்து நீ யாராக இருந்தானப்பா, சுகம் வேணுமா, இந்த வாங்கிக்குவோம் பார், என்ன இப்படி தாராளமாக எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா. ஆமாம், அவர் தாராளமாக இருக்க நாம் மண்கணராக இருக்கலாமா? ஒருத்தர் கேட்குறார், கம்யூனியன் என்ன, கம்யூனியன் வந்து ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறீங்க, ஓகே, அதுக்காக வாரம் போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாமாங்கார். ஐயா, கடவுள் தாராளமாக இருக்கிறார், நீங்கள் ஏன் வன்கண்ணனோடு இருக்கிறீங்க? கடவுளுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சுகமாக்குறதில்ல. இல்லை, அவன் சுகமாக்கிட்டு நாளைக்கு சர்ச்சுக்கு வரலன்னா பரவாயில்ல, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு நன்றியாக இருந்து அவன் வந்தால் வரலாம். ஏசு எங்கேயாவது சுகமாகங்களை பார்த்து, சுகமாயிட்டிங்களா, எல்லாம் பேரெலாம் எழுதி கொடுங்க, நாளிலேருந்து நம்ம சர்ச்சில் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்லாம் ஏசு சொல்லல. நீ வந்தா வா, வராட்டா போ, உனக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு தாராளம் இருக்குது, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு. சிலருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நான் தான் ஹெல்ப் பண்ணிடணும் எல்லாத்தையும் சொல்லிடணும்னா அப்படிம்பாங்க. ஆனால் இவர் பண்ணிவிட்டு நம்ம பேரை சொல்லிடாத அப்படிங்கிறார், வித்தியாசமாக இருக்கு.
புரியுதா உங்களுக்கு? பரப்பணும் பரம்பணுங்கிறதே அவர் யோசிக்கலை, அவர் வந்து மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு யோசித்தார். இந்த ஊழியம் பெருசாகணும் பெருசாகணும்னு நினச்சாலும் பெருசாகாது. இதுதான் முதல் ரகசியம். பெருசாகணும் பெருசாகணுன்னே பண்ணிங்கன்னா பெருசாகாது. ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெருசாகும். த சீக்ரெட், பெருசாகணும் 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 ஆகவே அவங்கெல்லாம் போராடிட்டே இருப்பாங்க. சிம்பிள் சீக்ரெட்டு, ஜனங்கள் நல்லா இருக்கணும், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஊழியத்தை பெருசாகிறதெல்லாம் ஆண்டுடைய வேலை. வர்றவங்க சுகமாக இருக்கணும், வர்றவர்கள் விடுவிக்கப்படணும், வருகிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த இருதயத்திலேருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா பெருசாகிற வேலையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவர் சூப்பராக அதை பெருசாக்குவார். கேட்குறாங்க எப்படிங்க பெருசாகுது அப்படின்ட்டு. நான் பெருசாகணும்னு நினச்சே பண்ணுறது இல்லையே, பண்ணுறதுக்கெல்லாம் வேறு நோக்கங்கள் இருக்குது. அப்போ இயேசு வந்து சுகமாக்கிட்டு வந்து நீ வருவியாலாம் கேட்கல. ஒரு கல்லறையில் பிசாசு பிடிச்சி ஒருத்தன் கிடக்கிறான், இயேசு அவனை சுகமாக்குறாரு, அவனை விடுவிக்கிறாரு. விடுவிச்ச உடனே அவன் சொல்கிறான், உங்கள் பின்னாடியே வந்துடுறேன் இயேசுவே, ஊழியத்துக்கு வந்துடுறேன், ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டான். அவர் சொன்னார், அடப்பாவி வீட்டுக்கு போடா, உன் பொண்டாட்டி உன்னை தேடிட்டு இருப்பா, உன் புள்ள உன்னை தேடிட்டு இருக்கும், உன் தாய் தகப்பன் உன்னை தேடிட்டு இருப்பாங்க, போய் வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். அவர் ஒன்றும் மதத்துக்கு ஆள் பிடிக்கிற ஆள் கிடையாது, சும்மா வந்து சேர்ந்துரு, நல்ல ஒரு நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். இந்த மாதிரிலாம் இயேசு வேலை செய்யறது இல்லை பாருங்க. போ போ வீட்டுக்கு போங்க, நான் உனக்கு செஞ்சதை உன் வீட்டில் போய் என்ன பண்ணு சொல்லு, அவங்களுக்கு தெரிவி. முதல்ல ஒன்று அவங்க பார்க்கட்டும்பா, ஊழியெல்லாம் கிடக்கட்டும், உன் வீட்டில் ஒன்று பார்க்கட்டும்னு சொல்லி அனுப்புகிறாரு. பைபிளில் போட்டிருக்குது, அவன் வீட்டுக்கு போனது மட்டும் இல்லை, தெக்க போலியா நாடங்கும் அதை பிரசித்தம் பண்ணினான்னா. அதாவது இந்த ருசிச்ச ஆளால் நிற்காது. நீங்கள் சிலர் வந்து நீங்கள் சொல்லுகிறீர்களா உங்களுக்கு ஆத்தும பாரம் உண்டா, நோட்டீஸ்லாம் விட்றாங்க. இன்று நீங்கள் சுவிசேஷம் அறிவித்தீர்களா? அட பாவி, இதெல்லாம் சொல்லி வர்றதா? இன்று வேதம் வாசித்தியா? இன்று நீங்கள் இன்று மனைவிக்கு முத்தம் கொடுத்தியான்னு சிக்கர் ஒட்டுனு அப்படி இருக்கும். இதெல்லாம் அப்படி வர்றது இல்லைங்க, அன்பில் வர்றதுங்க. காலையில் சாப்பிட்டியான்னு சிக்கர் ஒட்டுறீங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லாத்தையுமே வேற லெவலில் வச்சுட்டோம். அவர் அப்படி பண்ணவே இல்லை, எல்லாம் ஆசையா சொல்ல. வீட்டுக்கு போனால் அவன் என்ன பண்ணுறான், ஊர் ஃபுல்லாக போய் என்ன பண்ணுறான் சொல்கிறான் பாருங்கள். இதெல்லாம் அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒன்று. ஆத்தும ஆதாயம் செய்கிறாயா 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 அப்படின்னு உங்களை போட்டு இது பண்ணுறது கிடையாது. செய்வீர்களா? அந்த மாதிரி கிடையாது. இது உள்ளே வரும், அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. உள்ளே ருசித்தா சொல்லாமவே இருக்க முடியாது. மக்களை ருசிக்க வைக்கிறது தான் நோக்கமே தவிர சொல்லுகிறியா சொல்லுகிறியாங்கிறதுல நோக்கம் இல்லை. அதான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், ஆத்மாதாயம் செய்ய சொன்னாதான் சபை வளரும். இல்லை இல்லை, ஆண்டவரை ஜனங்களை ருசிக்க வச்சாலே சபை வளரும். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வேற, நிறைய பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நல்ல வேலை அதெல்லாம் நான் படிக்கலை. சபையை எப்படி வளர்க்கணும்னு தெரியுமா? உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. நிறைய கான்ஃபரன்ஸு நிறைய புக்ஸ்லாம் வருது சபையில் ஆத்மாதாயம் செய்ய. நாம் ஜனங்க ஆண்டவரை ருசித்தாலே ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒரு தக்காளி ஒரு கத்திரிக்காய் 2 ரூபாய்க்கு கம்மியாக கிடச்சாங்கன்னா அது எத்தனை கிட்ட சொல்கிறோம், ஏக்கா அங்கே 2 ரூபா கம்மியாக அப்படிங்காங்க. ஏன்னா அந்த கடைக்காரன் வந்து கமிஷன் தரேன் உங்களுக்கு, சும்மா போய் சொல்கிறோம். அப்போ தேவனை ஒருத்தர் ருசித்தா எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, ருசி கண்ட பூனை நிற்காதுங்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டா சொல்லாமலே இருக்க முடியாது. என் தேவன் நல்லவ, என்னை உயர்த்தினார், என்னை ஆசீர்வதிச்சார், உனக்கும் செய்வாருங்கிறத தன்னாலே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு செயல் தான் அதுவே தவிர சும்மா போட்டு வற்புறுத்தலாக நடக்கிற காரியம் அல்ல. அப்போ நிபந்தனையே இல்லாமல் எல்லாரையும் சுகமாக்குனார். நீ ஆலயத்துக்கு வருவியா வரமாட்டியா, நீங்களும் போய் கேட்கும்போது கேட்காதீங்க, இது என்ன கயிறு, இந்த கயிறை கழுத்து, அப்போ தான் இயேசு இறங்குவார். என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குறாங்க தெரியுமா? ஒரு கயிறு கீறு எல்லாம் தேவை கிடையாது, அவர் இறங்குவார் பாருவோம் மேலே, தடையே கிடையாது. ஆமாம், ஒரு சகோதரர் வீட்டுக்கு போயிட்டு நான் ஜோம் பண்ணோம்னா இங்கே இருக்கிற எல்லா போட்டாவையும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன் போட்டா இருந்தால் இயேசு வர முடியாதா? என்னங்க, எந்த இருளையும் அவர் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறார். இனிமே அந்த போட்டாவெல்லாம் தூக்கி போட்டாதான் ஏசு உன் வாழ்க்கையில், இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எந்த சுவிசேஷத்தில் போய் இதெல்லாம் படித்தாங்கன்னே தெரில. யாரையாவது பார்த்து ஏசு அப்படி சொன்னாரா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், பார்வை வேண்டும், பெற்றுக்கொள்ள அப்படின்ட்டு போயிட்டார்.
நான் உனக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி காது கேட்கல, இந்த பெற்றுக்கோ, என்ன செய்யணும், என் மகள் வியாதியாக இருக்கிறா, இந்த பெற்றுக்கோ, வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருந்தாருங்க. நம்ம வந்து மதம் வளர்க்குறோம், அவர் மதம் வளர்க்கலை, மனுஷனை வளர்த்தார், மனுஷனை நல்லாக்குனார், மனிதர்களை நேசித்தார், மனிதர்களுக்காக ஒன்றை செய்தார். நீங்கள் உங்கள் மதத்தை வளர்க்கணுன்னு நினைக்காதீங்க, அதனால தான் டென்ஷன் ஆகிறான் அவன். இப்போ டிவிலெலாம் பாருங்கள், நம்ம இது போகுது, நிறைய மக்கள் பார்க்குறாங்க, பல பின்னணியிலேருந்துலாம் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு டிவி சேனல்லேருந்து சொன்னாங்க, உங்கள் ப்ரோக்ராம் எங்களுக்கு கொடுங்க சார், ஏன்னா சொன்னாங்க அது போட்டாலே நிறைய பேர் டிவி பார்க்குவாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது, அதுக்காகவே ப்ரோக்ராம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா வித்தவுட் மத கலப்பில்லாத ஒரு செய்தியை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். சர்ச் வித்தவுட் அ ரிலிஜியன், மதமே இல்லாத ஒரு சபையை செய்யறது தான் இயேசுவினுடைய நோக்கமாக இருக்குது. இது மதமே கிடையாது, இது வந்து ஒரு ராஜ்யம், இது ஒரு குடும்பமாக இருக்கிறது, எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதை மனிதன் அறியாமல் பிசாசுக்கும் பாவத்துக்கும் சாபத்திலையும் போய் அவன் சிக்கி கொண்டான். அவனை விடுவிக்க தேவாதி தேவனே இந்த பூமிக்கு மனுஷ ரூபம் கொண்டு அவர் இறங்கி வந்தார் என்பதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. அவர் விடுவிக்கிறார், ஒவ்வொரு மனுஷனை குணமாக்குகிறார், அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார், மறுவாழ்வை கொடுக்கிறார். யாருக்குங்க வேணும் உங்கள் மதம், குப்ப மதம். அது எந்த மதமாக இருந்தானே, வி ஆர் அகைன்ஸ்ட் ரிலீஜியன். எல்லா மதத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம், இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டி. ஏன்னா இயேசு ஒரு கிறிஸ்தவ மத தலைவர் அல்ல, ஒரு கிறிஸ்தவ மதத்தை அவர் ஸ்தாபிக்க வரவில்லை. அவர் மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க, வாழ்வை கொடுக்க, மனிதனை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். He is not a founder of Christianity. He is a founder of life. அவர் ஜீவனை உண்டாக்க வந்தார், செத்து போனவனை எழுப்ப அவர் வந்தார். அப்ப பாருங்க, இந்த மாதிரி நாம பண்ணோம்னா அரசாங்கமே நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டே இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம பண்ணோம்னா கவர்மெண்ட்டே சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா பண்ணுங்க சார். இதெல்லாம் நடந்துருக்குதுங்க, எத்தனையோ ட்ரக்ஸில் குடியில் அடிமைப்பட்டு போன ஒரு கூட்ட மக்களை என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த பெத்தேல் சர்ச் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அமெரிக்கா, அந்த 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 சர்ச்சில் உள்ளவங்களுக்கு அரசாங்கமே ஒரு ஏரியாவை ஒதுக்கி இதில் வந்து நீங்கள் செய்யுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க. ஆமென். நம்ம இங்கே வெறும் மதமாற்று வேலை மாதிரியே கொஞ்சம் பண்ணிட்டு அழைக்கிறதுனால தான் டென்ஷன் ஆகிறாங்க கொஞ்சம் பேர். இல்லை இல்லை, இது வாழ்வழிக்கிற வேலை, வாழ்வழிக்கிற வேலை, சுகப்படுத்துகிற வேலை. ஆமென். நீ வருவியா வருவியா, சைனை போடு, அக்ரிமெண்ட்டில் முதலே சைன் பண்ணு, இந்த வேலைலாம் கிடையாது. டேக் இட், ரிசீவ் இட். ஒரு நாள் அவனுக்கு தோணும், சே எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்னை ஒரு குணப்படுத்துவார்னா, அவர் அன்பு தான் உண்மையான அன்பு. ஆமென். நம்ம ஒரு பார்சல் கொடுக்கும்போதே இல்லை எழுதிருதோம் எங்கள் சர்ச் அட்ரஸோட, சோத்தை சாப்பிட்டு சர்ச்சுக்கு வந்துடு அப்படின்ட்டு. ஒரு கிராமத்தில் போய் பைப்பு பம்பு கிம்பு போட்டால் இயேசு வருகிறார், முதல்ல தண்ணி வருமாங்க அவன். எல்லாத்துலேயும் மத சாயத்தை கொண்டு வச்சு ஒரு ஒரு ரிலீஜியஸ் மைண்டோடையே நம்ம பண்ணுறதுனால தான் நம்ம பண்ணுற காரியங்கள் மக்களால் ஒன்றும் பெருசாக இது பண்ண முடியல. இந்த சென்னை ஃப்ளட்டு இதெல்லாம் அந்த டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பாடு பண்ணது கொண்டு இருக்கும்போது நம்ம ஆளுக்கள் ட்ராக்ஸ் கொடுத்த ஆட்கள் தானடா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ட்ராக்ஸையும் பைபிளையும் கொண்டு கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில், எந்த நேரம் என்ன கொடுக்கணே தெரியாமலாம் வேலை பார்த்துருக்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மத இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இயேசு நிபந்தனை இல்லாமல் சுகப்படுத்தினார், எல்லாம் சொல்லுங்கள் எல்லாரையும் குணமாக்கினார். இப்போ இது வந்து காட்டமாக இருக்குது மதவாதிகளுக்கு, அது எப்படி ஒட்டு வச்சவங்களையும் சுகமாக்கிட்டாரோ. ஆமாய்யா, அவங்க தான் முதல்ல குணமாவாங்க. உனக்கு தான் சுகத்தை பெறதில் 1000 டவுட்டு, அவங்களுக்கு நோ டவுட்டு, இயேசு ஆக்குவாருன்னு நம்புகிறாங்க, அவங்க ஆயிடுவாங்க. நல்லா தட்டுங்க, தப்பு கிடையாது. காமாட்சி மீனாட்சி பேராட்சி எல்லாத்துக்கும் பண்ணுவாரா, எல்லார் மேலேயும் அவர் ஆட்சி வரும். இயேசு காலத்திலே பாருங்களேன், சுகமான ரெண்டு பேரும் புரஜாதி தான், அதாவது பல பேர் சுகமானாங்க. விசுவாசத்தில் ரொம்ப பெருசாக நின்று சுகத்தை பார்த்தது ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்று கானானிய ஸ்திரீ ஆகிய அந்த பெண், அவள் யார் கிடையாது, ஒரு யூத குலத்தை சேர்ந்ததான் கிடையாது, நூற்றுக்கு அதிபதி, அவன் யார் கிடையாது. அதனால தான் சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் பிராக்கெட் இன்றைய கிறிஸ்தவர்களுக்குள்ளும்
இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே. சிறியே, உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொன்னார். அவ யாரு? கானானிய ஸ்திரீ, ஒரு புரஜாதி. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே, மதத்துக்கு கீழே இருந்த ஒருத்தருக்கு கூட விசுவாசம் வேலை செய்யல. ஏன்னா அவர்கள் எல்லாவற்றையும் தாங்கள் என்ன செய்தோம், தாங்கள் என்ன செய்யவில்லை, இதன் அடிப்படையில தான் கடவுளிடத்துல பெற அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனா இவங்க ரெண்டு பேரும் எங்ககிட்ட செய்யறதுக்கும் ஒன்றும் இல்லை, விடுறதுக்கும் ஒன்றும் இல்லை, இயேசுதான் அப்படின்னு பார்த்தவர்கள் சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், விடுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு அதுக்கும் அது மட்டும் இல்லை, அவர் சொல்லிட்டாரு, எப்பா இது இன்னைக்கு நேத்தா நடக்கு, நாகமான் காலத்திலேயே தான் நடக்குன்ட்டார். எவ்வளோ பேர் இருந்தான், ஆனால் புரஜாதியிலிருந்து வந்து தான் சுகத்தை பார்க்குறாங்க. இவங்களுக்கு உள்ளுக்குள்ள 1000 கேள்வி. அதனால தான் கிறிஸ்தவ மதத்தில் ஊறிப்போன மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதும் சுகத்தை பெறுவதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியிலிருந்து வர்றவங்க ஈஸியாக பெற்றுருக்காங்க. இதில் நம்ம ஆட்கள் வேற புதுசாக ஒரு தியாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா அது? புதுசாக வர்ற உங்களுக்கு செய்வார். இவங்க சமாளிப்பு பாருங்க, என்ன ஒரு சமாளிப்பிகேஷன். அது ஆண்டவர் எப்பவுமே இந்த ஃப்ரெஷ்ஷா வந்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணுவார். யோசித்து பாருங்க, அவர் சொல்றாரு, இது பிள்ளைகளின் அப்பம், பிள்ளையா இருக்கிற உனக்கு தான் முதல் உரிமைங்கிறார். ஆமென். அப்ப எல்லோரையும் சுகமாக்கினார். நல்லா சொல்லுங்க, எல்லாரையும் சுகமாக்கினார். நல்லா சொல்லுங்க, எல்லோரையும் சுகமாக்கினார். ஆமென். ஏன் இப்போ 14:36 பாருங்க, 14:36 பாருங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். எல்லாம் சொல்லுங்க, தொட்ட யாவரும். ஏசு வந்து இவங்கெல்லாம் தொடணும், இவங்கெல்லாம் தொட்டாத, ஏ லைன் போடு, லைனை போடு அப்படின்லாம் சொல்லலை. எல்லாரும் அவரை தொட்ட யாவரும். எல்லாம் சொல்லுங்க, தொட்ட யாவரும். நம்ம நினச்சி கூடாது ஒரு 12 பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டா சோமானா. இல்லை இல்லை, பல பேர் தொட்டிருக்காங்க. எல்லாம் விவரத்தையும் எழுதுனா அப்புறம் நீங்கள் பைபிளை ஒரு பெரிய வண்டியில் தான் திட்டு வரணும். தொட்ட யாவரும். எல்லாம் சொல்லுங்க, தொட்ட யாவரும். இதுதான் ரொம்ப முக்கியமாக நான் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். இன்னொரு வசனம் பாருங்கள், 8:16 பாருங்கள். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவியை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும். எல்லாம் சொல்லுங்க, பிணியாளி எல்லோரையும். அது எய்ட்ஸாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், மூளைக்கட்டியாக இருக்கலாம், இரத்த நோயாக இருக்கலாம், வாட் எவர் பி, கையை வையுங்க, எதிர்த்து நில்லுங்க. பிணியாளிகள் எல்லோரையும் அவர் என்ன பண்ணார்? சொஸ்தம் ஆக்கினார். இது என்ன, எதை காமிச்சிட்டே வர்றேன்? எல்லாருக்கும், எல்லாருக்கும் அதான் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல இல்லை, எத்தனை இடத்துல இது வருது பாருங்க. எல்லாருக்கும், எல்லாருக்குங்கிறது திரும்ப திரும்ப வருது பாருங்க. இப்போ லூக்காக்கு வாங்க. லூக்கா 6:19. ஏன்னா இங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அது எல்லாருக்கும் வேலை செய்யாது, கண்டிப்பாக உனக்கு செய்யாது. இவ்வளோ புத்தி இருந்துன்னு உனக்கு எப்படி வேலைச்சு? எல்லாருக்கும் எப்படிங்க கொடுப்பாரு? எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்க? நீங்கள் வேணால் கஞ்சனாக இருக்கலாம், அவர் ரொம்ப தாராளமாக இருக்கிறார், அவர் எல்லாருக்கும் கொடுப்பார். 6:19 பாருங்கள். 6:19, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார். எல்லாம் சொல்லுங்கள், எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே. நல்லா சொல்லுங்கள், எல்லோரையும் குணமாக்கினபடியினார். ஆமென். இப்போ 4:4 பாருங்கள். 4:4 வந்து என்ன வருது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் அவன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஓகே, எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப வருது. அது என்னென்னா, ஹி ஹீல் எவ்ரி ஒன். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாரையும் சுகமாக்குன. நீ காலையில் தெளிவாக இருக்கா, எல்லாருக்கும் சுகம் உண்டுன்ட்டு? சின்ன ஆளாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், நடுவயதாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், சுகம் எல்லோருக்கும் உரியது, விடுதலை எல்லோருக்கும் உரியது. பிசாசின் பேரில் ஜெயம் தேவனால் பிறந்த யாரையும் அவன் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. கிளியராக இருக்கா? இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணணும். எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 க்ளோரி டு காட். இப்போ உங்களுக்கு வியாதி இருந்தது, இப்போது உங்களுக்கு ஏதோ சம்திங், ஒரு ஹீலிங் தேவைன்னா இப்போவுமே அது நடக்கும். சிலரெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது நடந்திருக்கு. அன்றைக்கி ஒரு பாட்டி சொன்னாங்க, சொன்னேன் இல்லையா, தம்பி வீட்டுக்கு போய் பார்க்க திடீர்னு கட்டியே காணும் அப்படிங்க. என்ன பாட்டி, சுருக்கு பையை காணுங்கிற மாதிரியே சொல்கிறீங்களே.
something happened. Hallelujah. 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 இந்த வார்த்தை எவ்வளவு உண்மைங்கிறத தேவாவியானவர் உறுதிப்படுத்துவார். இந்த இடத்துல He healed everyone. ஏசு எல்லோரையும் சுகமாக்கினார். ஏசு ஒரு மதம் அல்ல. He is not a religion, my friend. He is a savior of the world. He is a savior. He come to save us. He come to heal. He come to deliver us. Hallelujah. நம்மை விடுவிக்கும்படியா, நம்மை சுகப்படுத்தும்படியா, ஹாலேலூயா, அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவ குமாரனாய் இருக்கிறார். நம்மை போலவே வந்தார். நமது சாயலின்படி அவர் வந்தார். பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேத்துக்கு குணமாக்குனார்னா இன்னைக்கும் குணமாக்குவார், நாளைக்கும் குணமாக்குவார். ஹல்லேலூயா. மாக்கோரா ஷேகே டோல பவுதரே. அவருடைய வல்லமை இந்த இடங்களில் இப்பொழுதே இறங்குகிறது. அவருடைய சுகமாக்குகிற வல்லமை, அவருடைய விடுவிக்கிற வல்லமை இப்போதே உங்களுடைய சரீரத்தை குணப்படுத்தும்படியா. ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கலாம், வியாதி படுக்கையில் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், நோயில சிக்கிட்டு இருக்கலாம், எந்த கண்டிஷன்ல நீங்க இருந்தாலும் சுகம் உங்களுடையது. எல்லோரையும் குணமாக்கினார். அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அவரிடத்தில் இருந்து எல்லோரையும் குணமாக்கத்தக்கதான வல்லமை புறப்பட்டது என்று எழுதியிருக்கிறது இந்த காலை வேளையில. I speak healing in this place. Rako shaka tarabalaba. Rakapo sheke tere boraka taraba. Hallelujah. உங்க சுகத்தை இப்போதே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். உங்க விடுதலை இப்போதே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நாள்பட்ட கணக்கில் இருக்கிற நோய்கள் இப்போதே மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. I speak right now in Jesus name. இப்போதே நோய்கள் நீங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக. ஹல்லேலூயா. ராக்கோ ஷேகேந்தரே. பார்க்கிற கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, தெய்வீக சுகம் அவர்களுக்கு உண்டாவதாக, தெய்வீக பலன் இப்பொழுதே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மாறாத பிரசனம் அவர்களை தொடட்டும், மாறாத பிரசனம் குணமாக்கட்டும் என்று நான் சொல்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. 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 இப்ப இருக்கும் போதும், போகும் போதும், உட்காரும் போதும் அந்த சுகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சுகமாக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை உங்க மேல் வைக்க விரும்புகிறார். சுகமாக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை, சிலரை குணப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை, விடுவிக்கிற ஒரு அபிஷேகத்தை அவர் உங்க மேல வைக்க விரும்புகிறார். Father in the name of Jesus, I speak in this place. Hallelujah. வியாதியஸ்தர்களை குணமாக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல விடுவிக்கப்படுவதாக, இந்த இடத்துல ஊற்றப்படுவதாக. I speak in this place. Hallelujah. Right now in Jesus name, let them overflow in this place right now. Let them overflow. Hallelujah. And the river ippode purappadum, ippode ad nadi paivadaga. Sugamakkathakkadana nadi, sugamakkathakkadana adhigaram, vidivikkathakkadana adhigaram ippode nadathile paindhu sellattum raja. இவர்கள் வியாதியஸ்தர் மீது கைகளை வைக்கும் பொழுது மக்கள் சுகம் அடைவார்களாக, மக்கள் பலன் அடைவார்களாக, மக்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ராக்கா போ ஷேகேந்தரே போலரோ. ஏன் மரித்தது கூட எழுந்திருக்கத்தக்கதான விதங்களிலே காரியங்கள் நடக்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. வரும் வாரங்களில் நிறைய டெஸ்டிமனியை நாங்கள் கேட்க இருக்கிறோம், நிறைய சாட்சிகளை கேட்க இருக்கிறோம், நிறைய சாட்சிகள் வர இருக்கிறது. நான் கைய வச்சேன் பாஸ்டர், சுகமாச்சு. நான் பேசின, பிசாசு ஓடினது. ராக்கோ ஷேகேந்தர். தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. ராக்கோ சாந்தரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாவருக்கும் சுகம், தொட்ட யாவரும் சுகம் அடைந்தார். ஒருவராகிலும் ஒரு நாள் வருதுங்க, வியாதிப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்கிற ஒரு நிலையை நாம் அடைவோம். அவர்களில் வியாதியஸ்தன் ஒருவரும் இல்லை சொல்லப்படும், சொல்லப்படும். இது எப்படிங்க நடக்குது? உலகத்துல அவன் வியாதி, அவன் பலகீனன் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு இருக்கிற ஆரோக்கியமே ஒரு அடையாளமா இருக்க போகிறது. உங்களுக்கு இருக்கிற சுகமே கத்தர் தான் உங்க மெய்ப்பருங்கிறத உங்களுடைய கொழுமை காட்ட போகிறது, உங்கள் ஆரோக்கியம் காட்ட போகிறது. நீங்களும் உங்க பிள்ளைகளும் அடையாளங்களாக, அற்புதங்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள்.
Rapona Shandara Bala Katara Balaba Rikela Boshekle Mandara Balara. இது வரைக்கும் ஜனங்கள் கிறிஸ்தவங்கிற மதத்தை தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து ஒரு நபர், இயேசுங்கிற ஒரு ராஜா, அவருடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் மகிமையையும் மக்கள் காண போகிறார்கள். மக்கள் காண போகிறார்கள் உங்க மூலமா, என் மூலமா தேவன் அதை செய்ய போகிறார். Glory to God. Thank you, Daddy. சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி. அபிஷேகத்துக்காக நன்றி. அளவில்லாமல் அது பாய்ந்து செல்லட்டும் ராஜா. Amen, 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 amen. Praise God. Hallelujah. Amen. Amen, 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 amen. கத்திருக்கேன் நாம் கொடுக்க இருக்கிறோம், கைகளை எடுத்துக்கொள்வோம். Hallelujah. We're going to honor. எதை பேசணுமோ அதை தேவன் உறுதிப்படுத்துவார். எனக்கு தெரிஞ்சு நான் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான காரியம் இதுதான். நான் நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ அதுக்கு ஒருத்தர் ஆமேன்னு சொல்ல ரெடியா இருக்கிறேன். சுகம் உண்டுன்னா சுகம் உண்டு. ஆமேன். நீங்க இப்பவுமே பார்க்கலாம், சிலருக்கெல்லாம் போய் செக் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம், நீங்க சுகமா இருக்கிறீங்க. யூ ஆர் ஹீல்டு. அவருடைய தலைமுகளா நீங்கள் குணமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெளிப்படும் உங்க சரீரத்துல நீங்க பார்ப்பீங்க, ஆரோக்கியங்கள் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், தேவனை கனம் பண்ணும்படியாக நாம் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் எனக்கு கொடுத்தார். ஆகையா என் ஐஸ்வர்யத்தை கொண்டு என் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும், 1000 மடங்கு நான் பெருகும்படி தேவன் சொல்லியபடியே அவர் என்னை ஆசீர்வதிப்பார். இப்போதே நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பெருக்கத்தை பெற்றுக்கொள்கிறேன், நிறைவை பெற்றுக்கொள்கிறேன், கடனற்ற வாழ்வை நான் பெற்றுக்கொள்கிறேன், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற வாழ்வை.